வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்பு வஞ்சிரமணி சேனல்லேருந்து. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு மணிக்கு, நைட்டு ஒரு மணிக்கு வந்து இப்போ போட்டுக்கு போயிட்டு இருக்கோம் போகிறோம். ஸோ போகிறதுக்கு நான் பைக்கில் நான் போய்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மத்தி மீன் தான். மத்தி மீனுக்கு வந்து இப்போ மத்தி மீன் சீசனுங்கிறதுனால தான் வந்துட்டு மத்தி மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம். இப்போ அதுக்கு வந்து இப்போ மீன் வந்து இப்போ அந்தளவுக்கு படுதா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல, போய் தான் பார்க்கணும். பட் இன்றைக்கி வந்து அதிக போட்டு தள்ளலை. பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து கம்மியாக தான் கிடக்கு. அப்படின்னா வந்துட்டு ஒரு நாலஞ்சு போட்டு தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி அங்கே ஒரு நாலஞ்சு போட்டு டோட்டலாக வந்து இருந்தாலும் ஒரு 50 போட்டு தான் எடுத்திருப்பாங்க, மீதி போட்டு எல்லாமே எடுக்கலை. பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபுல்லாக இருட்டுங்கிறதுனால நான் வந்துட்டு எல்லா வீடியோவும் வந்துட்டு அப்படியே கண்டினியூவாக எடுக்க முடியல, ஷார்ட்டாக கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கடல் மேலே போய் நடுக்கடலில் வந்துட்டு வலை இறக்குறது அந்த காட்சி தான் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படின்னா வந்து கடலில் லாங்காக லைட் அடித்தோம் அப்படின்னா வெளிச்சம் ஒன்றுமே தெரியாது. ஸோ வலையில் அடித்து லைட்டாக இறக்குறது மட்டும்தான் நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இறக்கி முடிக்கிற ஃபுல் வீடியோ கூட நான் போடலை, டப்புன்னு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து மீதி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வலையை பத்தரை காட்சியை பார்த்துட்ருக்கீங்க. அந்த மீன் வந்து ஒன்று பேக்கிறது, ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஷார்ட்டான வீடியோ தான் போட்டிருக்கேன், எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய வீடியோ நான் போடவே இல்லை, சின்ன வீடியோ தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து காற்று வேறு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் உயரமாக தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வேறு தூரிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து இப்போ வந்து நாங்கள் இப்போ என்ன ஒரு கடல் மேலே, எங்கள் ஒரு தரங்கம்பாடி கடல் மேலே தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் இருக்கோம். பட் மழையும் மழை கொஞ்சம் காற்று கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து அதிக போட்டு யாரும் தள்ளல, ஏன்னா வந்து மீன் அந்தளவுக்கு படலைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து மீன் இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கலாம் தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மீன் 1, 2 அந்த மாதிரி வந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வந்து மத்தி மீன் வந்து அந்தளவுக்கு வரல, டிஃப்ரெண்டான மீன் தான் வந்திருக்கு. இதை நான் வந்து உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் அது என்னென்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நான் நைட்டில் வந்து இருக்கிறதுனால வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சரியாக கொஞ்சம் எடுக்க முடியலை, வந்து கொஞ்சம் ஷேக்கிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் வீடியோ வந்துட்டு நல்லா தெளிவாக எடுக்கிறது நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைட்டை வச்சு தான் எடுக்கிறோம். நம்ம சின்ன போட்டுங்கிறதுனால வந்து நம்ம வந்து பெரிய பெரிய லைட்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது, சின்ன லைட்டு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெத்தியில் வந்து மாட்டிக்கிற மாதிரியான இந்த ஹெட்லைட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ மீன் ஒன்றும் வரலை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வலையை இறக்கி போட்டோம். ஸோ இப்போ விடிஞ்சதுக்கப்புறம் அந்த வலையை நாங்கள் பத்துறோம். இதில் வந்து ஒரு மீன் கூட வரவே இல்லை. ஸோ வந்து கடற்கரைக்கு வந்து இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த போட்டு வந்து எம்பி குதிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது, சீரிப்பாயிரத. பார்த்தீங்கன்னா அது காற்று கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் தான் இன்ஜின் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்ஜின் பிடிச்சிட்டு இருக்கனால கூட கொஞ்சம் ஷேக்கிங்கோட வீடியோ ஷேக்கிங்கோட இருக்குது. நான் தான் பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இன்ஜினு. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி உள்ள எல்லா போட்டும் கூட கரைக்கு தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து சீலா மீன். சீலா மீன் வந்து இது சின்ன குட்டி தான். இது பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசாக வரும். இது வந்து எவ்வளோ பெருசு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.5 மீட்ரு 1 மீட்ரு அந்த ரேஞ்சில் தான் வந்து நல்லா பெருசாக வரக்கூடிய மீன் அது. அது வந்து நைட்டு பிடிச்ச மீன் தான். இது பார்த்திங்கன்னா வரிப்பாறை. இது எவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெருசாக வராது. இது வந்து சின்னதாக வந்து ஒரு ஜான், அதாவது பார்த்திங்கன்னா வந்து ரேஞ்சுக்கு தான் இது வளரும். ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குண்டாகும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மத்தி மீன் தான் பார்த்துட்ருக்கோம், இதை தான் நம்ம பிடிக்க போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீன் வெறும் 2 மீன் தான் மாட்டியிருக்கு. பார்ப்போம் எங்கே தான் போய்டும், கண்டிப்பாக பிடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மொத்தமாக பிடிச்ச மீன் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.